நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்க பூ பத்தி. ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்னாப்சீட் எடிட்டிங் டுடோரியல்னு சொல்லலாம். வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, நம்ம சேனல்ல நிறைய மொபைல் போட்டோகிராஃபி வீடியோஸ் பண்ணிருக்கோம். கேமரா இல்லாம எப்படி ஸ்மார்ட் போன்லேயே நல்ல நல்ல போட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா, நீங்க எடிட்டிங் டுடோரியலும் பண்ணுங்க, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே பண்றேன்னு அப்படியே இழுத்துட்டே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக நம்மளோட எடிட்டிங் சீரியஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா எபிசோட் 1 சொல்லலாம். இது தொடர்ந்து ஒரு சீசனாக போகுது. அதாவது பேசிக்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் எவ்வளோ இருக்கோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் சொல்லுறேன், தெரியாததை கற்றுக்கிட்டே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்னாப்சீட்ல தான் எடிட் பண்ண போகிறோம். ஏன் இந்த அப்ளிகேஷனில் நான் எடிட் பண்ண உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஃப்ரீ. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் சொல்லலாம். கூகுளோட தான், எந்த விதமான ஆடு இதெல்லாம் எதுவுமே வராது, ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு ஃபோட்டோவை எப்படி இந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ணலாங்கிற பேசிக் விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து நீங்கள் ஆல்ரெடி நல்ல ஒரு எடிட்டர், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது இல்லை. பட் நான் இப்போ தான் கற்றுக்க போகிறேன், எனக்கு ஃபோட்டோ எடிட்டிங் கற்றுக்கணும், பேசிக்காக எப்படி எல்லாம் எடிட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்கான திங்கை கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்படியே அடுத்தது போக அதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம், இன்னும் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் என் ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி எடிட் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் அதில் எடுத்த ஃபோட்டோவும் இதே மாதிரி எடிட் பண்ணலாம். அந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும். அதே மாதிரி இந்த சீரியஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். எப்படி நீங்கள் வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாம் தெரிவிக்க விட்டீங்களோ வியூஸ் எல்லாம், ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த சீரியஸையும் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக ஒரு சீசனாக நம்ம பண்ணலாம். ஓகேங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லி கொடுத்துட்டு எடிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரெண்டுமே சேம் டைமில் கேமராவை திருப்பி திருப்பி காட்ட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படியே இதே ஆங்கிளில் வீடியோ ரெக்கார்ட் ஆகும். நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன எடிட் பண்ணுறேன், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இந்த இடத்துல போடுறேன், உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்சீட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான், எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து கூலர்ஸ் போட்டிருக்கேன், அதை நான் கழட்டிறேன். ஏன்னா வந்து அப்புறம் ஃபோட்டோஸோட கலர்ஸ் இதெல்லாமே வந்து எனக்கு கிளியராக தெரியாது, அதனால தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணோன்னே உங்கள் கேலரி, உங்கள் ரீசென்ட்லேருந்து கூட சூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோட கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிடுறேன். இந்த ஆப்புக்குள்ள ஒரு இமேஜ் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், அது ஏதாவது வேணும்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பாப் இதெல்லாம் தொட்டிங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மாறும். பட் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இமேஜ் வந்து டூல்ஸ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து ப்ரீ செட்டாக தான் இருக்கும், நீங்கள் எதையும் அதில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் நன் அதாவது கரண்ட்லேயே இருக்கிறத வச்சுட்டு டூல்ஸை கொடுக்குறேன். ஸோ இந்த டூல்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். பேசிக்காக இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டியூன் இமேஜ் அப்படின்றது பார்த்திங்களா. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் பேசிக்கான ஒரு இமேஜ் எடிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரைட்னஸில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன மெனுங்கிறத காட்டுறேன். இந்த சைடில் வந்து ப்ரிவியூ பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணலாம், எடிட் பண்ணி முடிச்ச வாட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இருக்கும், உங்களுக்கு வேணால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜோட பிரைட்னஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதை எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் சென்டரில் வச்சு நீங்கள் லைட் சைடாக பார்த்திங்க இழுத்திங்க அப்படின்னா பிரைட்னஸ் அதிகமாகும். இதுவே வந்து பிரைட்னஸை கம்மி பண்ணால் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாகும். இமேஜ்லேயும் அது சேஞ்ச் தெரியும். மேலே பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட் பிரைட்னஸை நீங்கள் கம்மி பண்ணுறீங்க, இல்லை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஐக்கான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு வந்து ஃபுல்லாக தள்ளிட்டேன், பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபுல் பிரைட் ஆகிப்போச்சு. ஸோ இதே மாதிரி நான் இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக தள்ளனு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் வந்து ஃபுல்லாகவே டார்க் ஆகிடுச்சு. இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் -5 வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட பிரைட்னஸை செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூல்ஸ் பட்டனே கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் இருக்கிறது வந்து கான்ட்ராஸ்ட். இந்த கான்ட்ராஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ணேன்னா எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் அந்த இமேஜில் நடக்குதுன்னு பாருங்கள். நான் இப்போ ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டு அதிகப்படுத்துகிறேன், பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இமேஜ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டடாக இருக்குது ஓவராக. இதே நீங்கள் ஃபுல்லாக டவுன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்குது. ஸோ இந்த இமேஜில் எனக்கு தேவைப்படுற மாதிரி வந்து நான் கான்ட்ராஸ்ட் வைக்க போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா நான் -3 அப்படிங்கிறதுல வந்து செட்டில் டவுன் ஆகிட்டேன். இது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் எடிட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வேல்யூஸை நீங்கள் வச்சிருக்க இமேஜுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேச்சுரேஷன். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேச்சுரேஷன் எடிட் பண்ணக்குள்ள நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட பேக்ரவுண்டு சப்ஜெக்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்து அப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஸ்டேச்சுரேஷன் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், அங்கே பக்கத்தில் இருக்க செடி அந்த நீர்வீழ்ச்சி என் ஃபேஸு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஃபுல்லாக ஓவர் ஸ்டேச்சுரேட் ஆகுது. ஸோ இது பர்சனலாக எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஸ்டேச்சுரேஷன் இந்த அளவுக்கு இருந்தால். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன். 10 வந்து எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 10ங்கிறது எனக்கு ஓகேவே தெரியுது. சில பேருக்கு வந்து ஓவர் ஸ்டேச்சுரேட்டடாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேச்சுரேஷன் இல்லாமல் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ். ஸோ இந்த ஆம்பியன்ஸை நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணனா எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். அப்படியே இமேஜோட ஓவரால் வந்து ஸ்டேச்சுரேஷன் அந்த கலர்ஸ் எல்லாமே பூஸ்ட் ஆகுது, அதே நேரத்தில் பிரைட்னஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்பியன்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா,
பிரைட்னஸ் பிளஸ் சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆம்பியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக டவுன் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிரைட்னஸும் ஃபுல்லாக கம்மியாகிடும், சேச்சுரேஷனும் பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸு. ஸோ ஒரு இமேஜில் எதை ஹைலைட்ஸ்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்க ஏரியாவை ஹைலைட்ஸுனும், ரொம்ப டார்க்காக இருக்க ஏரியாவை பார்த்திங்க அப்படின்னா ஷேடோஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹைலைட்ஸை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஒயிட் கலர் ஷூவை நீர் விழிச்சு இது எல்லாமே அப்படியே வாஷ் அவுட் ஆகுது. இதுவே நான் கொஞ்சம் கம்மி பண்ணேன் அப்படின்னா உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். ஸோ ஹைலைட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு -15 நான் வச்சிடறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோஸ். ஸோ ஹைலைட் நம்ம பார்த்தோம்ல அதுக்கு ஆப்போசிட் தான் ஷேடோஸ்னு சொல்லலாம். இமேஜில் எந்த இடம்லாம் டார்க்காக இருக்கோ அதை ஷேடோஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என் முடியில் அந்த பின்னாடி நீர்வீழ்ச்சிக்கு சைடில் இருக்க இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்காக இருக்க ஏரியா, இதை தான் வந்து ஷேடோஸ்னு சொல்லுவாங்க. இதை நான் இப்போ வந்து அதிகப்படுத்தினா எந்த மாதிரி சேஞ்ச் வருதுன்னு பாருங்களேன். ஸோ அப்போ அந்த டார்க்காக இருக்க இடம் எல்லாமே வந்து உள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் நான் இதை ஃபுல்லாக லோ பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டார்க்காக இருக்க ஏரியா இன்னும் டார்க் ஆகிடுது, ஒன்றுமே இமேஜில் அங்கே இருக்க டீட்டெயில்ஸே தெரியல. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேடோஸை ஒரு 10 ஓகே ஸோ ஒரு 10 வைக்கிறேன். ஏன் 10 வைக்கிறேன் அப்படின்னா இப்போ அந்த நீர்வீழ்ச்சிக்கு சைடில் இருக்க அந்த பாறையில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கிடைக்குது ஓரளவுக்கு. இதுவே நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ நான் வந்து ஷேடோஸை ஒரு 10 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வார்ம்த். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேசிக்காக உங்கள் இமேஜோட கலர் டெம்பரேச்சரை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். ஸோ நம்ம மொபைல் ஃபோட்டோகிராஃபிலே பற்றி இதை பற்றி பேசியிருப்போம். அதாவது ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம ஆட்டோவில் வச்சு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேனுவல் வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இது என்னன்னு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு ஒரு விதமான கலர் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ காலைல சூரியன் உதிக்கக்குள்ளே இல்லை சன் செட் ஆகக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி வார்மராக இருக்கும், ஒரு மாதிரி எல்லோயிஷ் டின்ட்டு, ஒரு மாதிரி வந்து அந்த கோல்டனிஷ் ஃபீல் கிடைக்கும். அது வந்து வார்மரான இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து டே டைமில் இல்லை வந்து சென்டர் ஆஃப் தி டேல இல்லை கொஞ்சம் கோல்டாக இருக்க டைமில் எடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து கூலராக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இதை மாற்றினா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பாருங்களேன் ரைட் சைடு வந்து ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணுறேன், இமேஜே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வார்மர் ஆகிடுச்சு. இதுவே நான் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இமேஜே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளூ ஸ்டின்ட் கிடைக்குது, இமேஜ் ஃபுல்லாக கூல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை நமக்கு தேவைப்படுற மாதிரி இந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வார்ம் ஏற்றுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வைக்கக்குள்ள கரெக்டாக இருக்குது. ஒயிட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜ் வார்மராக இருக்குது. இப்போ நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னாலே டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இமேஜ் கூலராக, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த பாறையோட கலர் இதெல்லாமே பார்க்க எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைட்னஸில் ஆரம்பித்தோம், இப்போ வார்ம்த் வரைக்கும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு திடீர்னு இமேஜில் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த மெனுவில் போய் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கான்ட்ராஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து அதிகமாக வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான் பேசிக்காக இந்த இமேஜை நான் என்னென்னலாம் எடிட் பண்ணுமோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை டிக்கை கிளிக் பண்ணுங்கள். ஓவரால் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எடிட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்ததுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபோட்டோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பிஃபோர் வந்துடும், கையை எடுத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் வரும். ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். இல்லை நான் இப்போ எடிட் பண்ணது எனக்கு பிடிக்கல நான் அண்டு பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த அண்டு ஆப்ஷனும் இருக்கும், நீங்கள் அண்டு கொடுத்து அண்டுவும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எடிட் பண்ணி முடிச்ச ஃபோட்டோவை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேவ் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஸ்னு இருக்கும். ஸோ சேவுங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ தனி காப்பியாக சேவ் ஆகிடும், எக்ஸ்போர்ட்டுங்கிறதும் அதே தான் பண்ணணும், நான் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து என்னோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக் எடிட்டிங், எப்படி சொல்கிறது ஒரு ஆஇ கற்றுக்கோல்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த டூல்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டியூன் இமேஜ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம், இதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்காக தனித்தனியாக தான் கற்றுக்க முடியும். ஒரே நாளில் ஒரே வீடியோவில் எல்லாம் சொல்லணும்னா என்னாலையும் சொல்ல முடியாது, ஒரே வீடியோவை அவ்வளோ லென்த்தாக போட்டால் உங்களாலையும் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த சீரியஸாக கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்தடுத்த விஷயம் இந்த ஸ்னாப்சீட்டில் இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம், பேக்ரவுண்ட் மாற்றுறது இதெல்லாம், ஸோ அதெல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் இமேஜை ஏதாவது நல்லா எடிட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ பார்த்து அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஸோ என்னை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறேன், இல்லை அந்த இமேஜ் கீழே போய் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம், கடைசியாக பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். உங்களோட கருத்துக்கள் லைக்கு கமெண்ட்டு ஷேரு எல்லாம் பண்ணுங்கள். அவ்வளோதான். லவ் யூ கைஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டூ பண்ணோம் இல்லை ரிட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சவ ஸோ ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டீங்க சரி நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோங்கிறது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேலரியில் போய் பார்த்தீங்க ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் இங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணி முடிச்ச ஃபோட்டோவை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு